வணக்கம் நண்பர்களே, இப்பொழுது நான் வடக்கு பாகிஸ்தானில் கைபர் பக்துங்குவா ப்ராவின்ஸ் பெருங்காலத்தில் மக்கள் பேசி வரும் இந்தஸ் கொகிஸ்தானி மொழியில் காணப்படும் சில தமிழ் சொற்களை பற்றி உங்களிடையே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்தஸ் கொகிஸ்தானி மொழியில் எர்த்தன் லேயர் எனப்படும் ஆங்கில சொல்லுக்கு ஈடு இணையான ஒரு சொல் எனவெனில் எட்டி என்பதாகும். இடிஐ நண்பர்களே, அச்சொல்லானது ஏடு என்ற சொல்லையாகும். ஏடு என்றால் லேயர் என்பது பொருளாகும். அங்கே எர்த்தன் லேயர் என்று சொற் பொருள் நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே அச்சொல்லை நாம் மண் ஏடு என்றே படிக்க வேண்டும். மண் ஏடு, மண் என்றால் எர்த், எர்த்தன் லேயர் மண் ஏடு. மேலும் இந்தஸ் கொகிஸ்தானி மொழியில் ஆம்பிட் எனப்படும் ஆங்கில சொல்லுக்கு ஈடு இணையான ஒரு சொல் எனவெனில் கஸ் என்பதாகும். கேஏசிஹெச். கஸ் என்ற சொல்லிலுள்ள சா என்ற எழுத்திற்கு மதிப்பு இல்லை. எஞ்சியுள்ள கா என்ற எழுத்தை நாம் கக்கம் என்றே படிக்க வேண்டும். அவ்வாறு படுகையில் இம் என்ற விகுதி சேர்த்து படிக்கிறோம். அது மட்டுமல்லாது கஸ் என்ற சொல்லிலுள்ள கா என்ற எழுத்தை நான் ஒரு முறைக்கு மேலாக வெவ்வேறு எழுத்து எழுத்துக்களில் பயன்படுத்த வேண்டும். சூத்திரமாக, தி தமிழ் வேர்ட் ஃபார் எர்த்தன் லேயர் இஸ் மண் ஏடு. இட் இஸ் தேர் இன் இந்தஸ் கொகிஸ்தானி லாங்குவேஜ் அஸ் எட்டி. தமிழ்ச் சொற்களில் இம் அல்லது இன் என்ற எழுத்துக்கள் காணப்பட்டால் அவை மிக்கவாறும் பிற மொழிச் சொற்களில் காண இயலாது. இது ஒரு சூத்திரமாகும். எட்டி மண் ஏடு. தி தமிழ் வேர்ட் ஃபார் ஆம்பிட் இஸ் கக்கம். இட் இஸ் தேர் இன் இந்தஸ் கொகிஸ்தானி லாங்குவேஜ் அஸ் கஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நன்றி நண்பர்களே, நாம் மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.